அன்பு உறவுகளை நாம் மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க விட வேண்டும். எப்படி என்று சிந்தித்து பார்க்கிறீர்களா? ஒரு வாலிபன் அழகான ஒரு தேவதையை திருமணம் செய்தான். இருவரும் ஒருவர் மற்றவர் மீது அளவு கடந்த அன்புடன் வாழ்ந்து வந்தனர். அவள் திடீரென குணப்படுத்த முடியாத தொழுநோயால் அவதிப்பட்டாள். அந்த நோயால் நாளுக்கு நாள் அவளின் அழகு குறைந்து கொண்டே வந்தது. இதனிடையே அந்த பெண்ணின் காதலன் வேலையின் நிமித்தமாக வெளிநாடு செல்ல ஏற்பட்டது. வெளிநாட்டு வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் அவன் கொடூரமான விபத்திற்கு ஆளானான். அந்த விபத்தில் அவரின் பார்வை பறிபோனது. இவற்றுக்கு மத்தியில் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இப்படியே நகர்ந்து கொண்ட அவர்களது வாழ்க்கையில் அவளின் அழகிய தோற்றம் மோசமாக குறையத் தொடங்கியது. ஆனாலும் பார்வையற்ற அவனுக்கு அது தெரியவில்லை. இதனால் அவர்கள் இருவரும் வழக்கம் போல மகிழ்ச்சியுடன் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் துரதிருஷ்டவசமாக அவள் மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து இறந்து போனாள். அவளின் மரணம் அவனை மிகவும் கவலைக்கு உட்படுத்தியது. அவரது இறுதி சடங்கிற்கு பின்னர் அவன் வேறு இடத்திற்கு செல்ல தீர்மானித்தான். அப்போது அருகில் இருந்த உறவுக்காரர்கள் அவனிடம் கேட்டனர், இப்போ எப்படி நீங்க தனியா இருக்க போறீங்க? இத்தனை நாட்களும் உம்முடைய மனைவிதானே உமக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை கரம் பிடித்து வழி நடத்தியவள். அவள் இப்போது உயிரோடு இல்லையே, பின் எப்படி நீ தனியா இருக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கணவன் இவ்வாறாக கூறினான். அந்த உறவுகளை பார்த்து, நான் குருடன் அல்ல என்று அந்த வாலிபன் பதில் கூறியதை கேட்டு உறவுக்காரர்கள் அனைவரும் வியப்படைந்தார்கள். நான் குருடனாக நடித்தேன், அவ்வளவுதான். எனக்கு அவளது அழகு குறைந்து கொண்டு வருகிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டால் அவள் அதனால் மனவேதனைப்பட்டு என்னிடமிருந்து அகன்று சென்று விடுவாள். அது அவளுக்கு நோயை விட வருத்தத்தை கொடுக்கும். அதனால்தான் அவள் இறக்கும் வரை நான் குருடனாக நடித்தேன். நான் அவளை என்னாலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன் என்றான். ஆம் இனியவர்களே, வாழ்வில் சில நேரம் இந்த கணவனைப் போல குருடனாக நாம் நடிக்கும்போது மற்றவர்களின் வாழ்வில் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆக நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் வாழ்கின்ற சமூகத்தினரையும் மகிழ்ச்சியாக வைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் அவர்களுடைய மகிழ்ச்சியில் மகிழ்ந்திருக்க முடியும்.